ஹலோ கேஷ் நான் உங்கள் மகேந்திரா எமக்சி எக்ஸாம் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் மாஸ் பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணி அதில் வந்து இப்போ கேஸாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிலாம் வீடியோ போட்டிருந்தேன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இன்னைக்கு மார்னிங் தான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் எமர்ஜென்சி ஹியரிங்காக மாஸாக கொண்டு வர போகிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா அந்த எமர்ஜென்சி ஹியரிங் அப்படின்றத நார்மலாக எப்படி இருக்கும்னா இந்த ஆஃப்டர்நூன் லன்ச் ப்ரேக் எண்டில் வந்து நார்மலாக எமர்ஜென்சி ஹியரிங்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க பட் அது போக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்களுடைய அந்த மன்தில் வருதுன்னா அப்பையும் கண்டெக்ட் பண்ணுவாங்க நான் கூட ஆஃப்டர்நூன் லன்ச் அண்டு ஆக்சுவல் டேல இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் பட் ஆனால் இப்போ வந்து அப்போ வரப்போகிற கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது பார்த்திங்கனா அதில் வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க எமர்ஜென்சி கேஸாக இன்றைக்கி டேட்டு வந்து ஒன்பதாம் தேதி இன்னும் நாலு நாள் தான் இருக்குது அந்த பொங்கல் ஹாலிடே வரதுக்கு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு ஜேன் மந்த்தில் இந்த ஃபோர் டேஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நாளில் ஃபர்ஸ்ட்டு ஹியரிங்கே எமர்ஜென்சி ஹியரிங்காக வர்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு பட் இந்த நாலு நாளில் ஏதோ ஒரு நாள் வந்துடும் பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அந்த ஜேன் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு அதான் மண்டே அன்னைக்கு அன்னைக்கு பொங்கல் போல் அன்றைய தினத்தில் வந்து கேஸ் ஃபஸ்ட்டு ஹியரிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பட் இந்த பதினாறாம் தேதியில ஃபஸ்ட்டு ஹியரிங் அப்படின்றது ஒரு சான்சஸ் தான் வாய்ப்பு மட்டும்தான் ஆனால் இந்த நாலு நாளில் ஏதோ ஒரு நாளில் ஃபஸ்ட்டு ஹியரிங்கே எமர்ஜென்சி ஹியரிங் அப்படின்றது கன்ஃபார்ம் நியூஸு